மனதின் பொக்கிஷம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. எப்பொழுது நாம் ஜெபிக்க வார்த்தையற்று போவோம்? செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறைக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12. நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். சங்கீதம் 38:8. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருவனையும் காணேன். சங்கீதம் 69:20. ஆவியானவர் எவ்வாறு நமக்கு உதவுகிறார்? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13. ஏன் நாம் ஜெபிக்க அவருடைய ஆவி தேவைப்படுகிறது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. எவரிடம் அவருடைய ஆவி இருக்கும்? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9.